ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரணி ஜெயக்குமார் தமிழ் பிளாக்ஸ். நீங்க இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறோம் உங்களுக்கு அப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்க எந்த வீடியோவும் மிஸ் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு தம்பியும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை பத்தின வியூஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐ லிஃப்ட் க்ரீம் பற்றியும் லிப் ஸ்க்ரப் பற்றியும் தான் சொல்ல போகிறேன். இந்த லிப் ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு, அந்த லிப்ஸ்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்ட்ரை டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, அதுக்காக தான் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இது நல்ல எஃபெக்டிவாகவே கூலிங்காகவும் இருக்கு. இதை பற்றின விஷயங்கள், இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட ப்ராடக்ட் எப்படி வருது, இதை பற்றி எல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இது அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் சூப்பராக பேக் பண்ணி வந்துச்சு. எனக்கு பேக்கேஜிங்கே பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிது. இது பார்த்தீங்கன்னா பெல்லா விட்டாவோட ஐ லிஃப்ட் க்ரீமும் லிப் ஸ்க்ரப்பும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு ஜூட் பேக்கேஜிங்கில் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பரான பேக்கேஜிங், ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா இது ஓல்டு பேக்கேஜிங். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஒரிஜினலான ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். பேக்கேஜிங் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. இது வந்து ஐ லிஃப்ட் க்ரீமு, இது பார்த்தீங்கன்னா 285 ரூபீஸ் வருதுங்க. அமேசானோட லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. பேக்கேஜிங் மட்டும்தான் மாறியிருக்கே தவிர இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே மாறலை. இது வந்து லிப் ஸ்க்ரப்பு, இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கலரில் இருக்குங்க. உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும், சூப்பராக உங்களுக்கு வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். உங்கள் லிப்ஸ் வந்து கண்டிப்பாக பிங்க் கலரில் மாறும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 2 டேஸ் 1 மந்த்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் லிப்ஸ் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 399 ரூபீஸ் வருது. எம்ஆர்பி வந்து வேற 699 என்னமோ சம்திங் வருது, பட் நமக்கு அமேசான் ஆஃபர்லாம் போக 399 ரூபீஸ் வர்த் மணின்னு தான் சொல்லணும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா பெல்லா விட்டா ஆர்கானிக் ஐ லிஃப்ட் அண்ட் ட்ரை க்ரீம் சொல்லி சொல்கிறாங்க. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னா உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுது, அதுக்கப்புறம் உங்களோட அண்ட்ரை பஃப்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து விங்கிள்ஸ், அதாவது பஃப்னஸ்னு வந்து சொல்கிறோன்னா கொஞ்சம் கண்ணுக்கு கீழே வந்துட்டு ஒரு பேக் ஆட்டாக வீங்கி இருக்கும், அதுதான் பஃப்னஸ்ன்னு சொல்கிறோம். அது ரிங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சரைசராகவும் உங்கள் கண்ணை வந்து வச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த அண்ட்ரை க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நைட் டைமில் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷோ அல்லது வந்து நார்மல் வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அண்ட்ரையில் போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிக்கலாம். காலையில் நீங்கள் எப்பயும் போல் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னா ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்டு, குக்கும்பரு, ஜோஜோபா ஆயிலு, விட்டமின் இ, கிளிசரின்னு, ஆல்மண்ட்டு, வீட் கிராம் ஆயில், பேசில் எக்ஸ்ட்ராக்டு, சோடியம் பெனிஃபிட், பொட்டாசியம் சர்போட், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸும் நிறைய வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கும்போதே தெரியும் நல்ல வந்து ஃப்ளோயாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்காது, உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக க்ளைட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி மாதிரி தான், ஒரு தண்ணியோட க்ரீம் மாதிரி தான் இது இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்போலையோ அல்லது உங்களோட பாடி பார்ட்ஸில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து போட்டுட்டு உங்களுக்கு இரிட்டேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக உங்கள் அதாவது மோதிரவர்களில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டாட் டாட்டாக வச்சுக்கணும் கண்ணை சுற்றியும். கண்ணை சுற்றியும் வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், சர்க்குலர் மோஷனில் நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. அதாவது அதோட ஈரப்பசை போகிற வரைக்கும் உங்களுக்கு மசாஜ் கொடுங்க. அது ஃபுல்லாக ஸ்கின்ல வந்துட்டு அப்சர்வ் ஆகணும்.
அப்சர்வ் ஆன பிறகு நீங்கள் வந்து தூங்கிக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி 2 times யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி காலையில் ஒர்க் போகிறவங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே அதை பார்த்து கரெக்டாக எடுத்து போட முடிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி 2 times யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மறக்காமல் நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வரும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு படுக்கலாம், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெல்லாவிட்டா ஆர்கானிக் நிக்கோ லிப்ஸ் லிப் லைட்னிங் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா பீட்ரூட். இப்போ எல்லா லிப் பாம்லேயும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வருது, பட் இது வந்து ஒரு லிப் ஸ்க்ரப். கண்டிப்பாக வந்து லிப் ஸ்க்ரப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க லிப் பாம், பீட்ரூட் லிப் பாம் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மேபிலின்ல லாக்மியில் அதுக்கப்புறம் வந்து நிவ்யாவில் இந்த மாதிரி நிறைய லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லிப்ஸுக்கு மேலே வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்கள் வந்து லிப் இது லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்க. பட் இந்த லிப் ஸ்க்ரப் என்னன்னா உங்களோட லிப்ஸ் மேலே இருக்கக்கூடிய டெட் செல்ஸு அதுக்கப்புறம் தேவையில்லாத ஸ்கின்ஸ் எல்லாம் டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் அது மேலே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணணும். உங்கள் லிப்ஸோட வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா லிப்ஸை வந்து ரொம்ப பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் வைக்குது, உங்களுக்கு ஸ்க்ரப்புங்கிறனால நல்ல எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது. எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு டார்க்னஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும், ரொம்ப மாய்ஸ்சரைசராகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். இந்த லிப்பம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து விரலில் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நல்ல சர்க்குலர் மோஷனில் லிப்ஸை சுற்றியும் வந்துட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1 to 2 minutes வந்து நீங்கள் விட்டுறணும். விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நீங்கள் வாஷ் பண்ணுறோன்னா தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்ல கொஞ்சம் வழுவழுன்னு ஆயிலி மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் வாஷ் பண்ணுறோன்னா வந்து உங்களுக்கு கஷ்டம், அந்த பிசு பிசு போகிறது கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணால் நல்லா வந்து மேக்கப் ரிமூவிங் கிளாத் இருக்கும்ல, காட்டன் இருக்கும்ல, அதை வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா வீக்லி 2 times or 3 times வந்து யூஸ் பண்ணிங்கனாவே போதும். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டு, ஷியா பட்டரு, கொக்கோ பட்டரு, கொக்கும் பட்டரு, மேங்கோ பட்டரு, ஆர்கானிக் வேக்ஸு, ஆல்மண்ட் ஆயில், கோக்னட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், விட்டமின் இ, வீட்கிரம் ஆயில், பெப்பர்மெண்ட்டு, வால்நட்டு, இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால சூப்பரான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னால உங்களுக்கு லிப் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும், உங்களுக்கு எந்த ஹார்மே பண்ணாது உங்கள் லிப்ஸில். கிட்ட வந்து ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து உண்மையாலுமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ISO சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் டாக்ஸிக்ங்க, அதே மாதிரி இதில் பாரபன் கிடையாது, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது, சல்ஃபேட்ஸ் கிடையாது, இது ஃபுல்லி ஆயுர்வேதிக் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். இதில் எந்த அனிமல்ஸ் மேலேயும் டெஸ்ட் பண்ணது கிடையாது, ஃபுல்லி வெஜிடேரியன், இது எல்லாமே ரீசைக்ளபிள், அப்புறம் மேட் இன் இந்தியா, அதனால இது கண்டிப்பாக ஃபுல்லி ஆர்கானிக் தான், நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.